ஒரு பொண்ணு நிஜமாவே நம்மளை தான் பாக்குறாளா, இல்ல சும்மா கேஷுவலா பார்த்தாளா, இல்ல அவள் லவ்ல தான் பார்த்தாளா அப்படின்னு நம்ம எல்லா பசங்களுக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் டைம்ல இருந்து காலேஜ் டைம்ல இருந்து என் வேலைக்கு போய் கல்யாணமே ஆனதுக்கு அப்புறம் அங்கிள் ஆனா கூட நிறைய பேர் வந்து அந்த பொண்ணு என்னத்தான் பாக்குறா, அவ என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் பாக்குறா, இல்ல அவ யாரையோ பின்னாடி பாக்குறா என்ன பாக்குற மாதிரி இருக்குன்னு ஒரு இல்யூஷன்லயே நம்ம நல்லா சுத்திட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, அந்த அங்கிள்ஸை பத்தி பேச போல. நிஜமாவே ஒரு பொண்ணுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அது எந்த ஒரு 5 ஃபேக்ட் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்ச லைக் நிறையவோ சப்ஸ்கிரைப் நிறையவோ ஏன் ஷேர் ஒரு கமெண்ட்ஸ் ஏதாவது நிறைய வந்துச்சுன்னா அடுத்த 5 ஃபேக்ட்ஸை வந்துட்டு நான் கண்டினியூவா போடுவேன், இல்லைனா வேற ஏதோ கான்செப்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போறது என்னன்னா, லவ் இருக்கிற ஒரு பொண்ணோட எப்படி நம்ம வந்துட்டு அதை பார்த்தாலே கண்டுபிடிக்கிறது, இல்லை அதை பத்தின சில விஷயங்களை வந்துட்டு அப்சர்வ் பண்ணா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு லவர்ஸ் டே அப்படிங்கிறனால ஆப்வியஸ்லி நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ லவ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கான்செப்ட் எடுத்திருக்கோம். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிராடிஸ் பாப்கார்ன் ஷோ மிஸ்டர் ரோமியோ வித் மீ பிராடி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு நிஜமாவே நம்ம மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஃப்ரெண்டையும் மீறி ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு மோர் தேன் பெஸ்ட் ஃப்ரெண்டாவோ இல்ல ஒரு லவராவோ அவங்க வந்து நினைச்சது அப்படின்னா, மெயினா எல்லாருமே நம்ம மேக்ஸிமம் அப்சர்வ் பண்ண மறக்கிற ஒரு விஷயம்னா அவங்களோட பொசசிவ்னஸ் தான். ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பொசசிவ்னஸ்ஸாக வந்துட்டு அவங்க நம்மகிட்ட பழகும் போதே வந்துட்டு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணுகிட்ட வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது இந்த பொண்ணு வந்துட்டு எதுக்கு சும்மா அவன் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கா, ஏன் அவைய பக்கத்தில் உன்னை கூப்பிட்டு பிரேக் போகிறான், ஏன் அவைய பக்கத்தில் உங்கள்கூட சுற்றிக்கிட்டு இருக்கா, ஏன் அவன் மட்டும் உங்கள்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கா, ஏன் அவங்க வேற வேலை இல்லை, அந்த பொண்ணு மேலே காண்டாகி நம்மளை திட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படி உங்ககிட்ட பழகிற மாதிரி தான் அந்த பொண்ணுகிட்ட பழகிறான் அப்படின்னு நம்ம பேசும்போது கூட அதுக்கு நானும் அவ்வளோ ஒன்றா அவையா உங்கள்கிட்ட எப்படி பண்ணுறா. ஸோ இந்த ஒரு ஃபைட் அப்படிங்கிறது வந்து ஒரு பொண்ணுகிட்ட பொசிட்டிவ்னஸாக வந்துகிட்டே இருந்துச்சு. மீன்ஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல உங்கள் மேலே அந்த பொண்ணு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இருக்கலாம். ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு என்னன்னா, எங்கே உட்காந்துட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு வந்துட்டு உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்திரிச்சு அவங்கள பார்க்குது, நீங்கள் நடந்தவங்களை பார்க்குது, நீங்கள் பார்க்கும்போது மட்டும் திரும்ப இல்லை அப்பவும் உங்களை பார்க்குது. ஸோ நீங்கள் பார்க்காதப்ப அது உங்களையே பார்க்குதுன்னு யாரோ சொல்லி கேட்குறாங்க. ஐ மீன் எப்போ பார்த்தாலும் உங்கள் மேலேயே அந்த பொண்ணுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்து ஒரு ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொண்ணு வந்துட்டு நீங்களாக போய் பேசினாலும் தூயம் வர்றான் அப்படின்னு கண்டுக்காத மாதிரி உட்காரணும்னு தான் நினைக்கிறவரை. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பொண்ணு எப்படியாச்சும் அவங்களுக்கு நான் பார்க்குறது தெரியாதா அப்படின்னு நம்மளோட டெக்னிக் தான் பசங்க நிறைய பேர் பண்ணுறதை பொண்ணுக்கு கண்டிப்பாக பண்ணும். ஸோ நிஜமாவே ஒரு பொண்ணுக்கு உங்கள் மேலே லவ் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு உங்களையே தேடுவாங்க, உங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க. இட்ஸ் எ யூனிவர்சல் ட்ரூத். ஒரு பொண்ணு வந்துட்டு நிஜமாவே வந்துட்டு நம்ம கிட்ட அதுக்கு ஏதோ கான்வர்சேஷன் டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களாவே ஒரு டாபிக் ஆரம்பிப்பாங்க. நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லா பொண்ணுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாபிக் ஆரம்பிச்சு அதுல பேசலாமே தான். எக்ஸாம்பிள், இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பொண்ணு பத்தி சொல்றேன். எக்ஸாம்பிள், ஒரு காலேஜ்குள்ளேயோ ஒரு ஆஃபீஸ்குள்ளயோ நீங்க போறீங்க, அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு 2-3 நாள் லீவ்ல வருது. ஹாய் அப்படின்னு நீங்க சொல்லும் போது, ஹாய் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பாட்டு போகும்போது நீங்க கூப்பிட்டு, ஏன்ப்பா 3 நாளா வரல, ஏதோ உடம்பு சரியில்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆ ஆமா உடம்பு சரியில்லை அப்படின்னு போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு உங்க நிஜமாக உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்கன்னு நம்ம விட்டுலாம். இதுவே வந்துட்டு இவன் கேட்க மாட்டானா அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு, ஏமா நீ 3 நாளா வரல அப்படின்னா, ஆமா அங்க உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, அவங்க குடிப்பாங்க, அப்பா என்ன இங்க ட்ரீட்மெண்ட் குடிப்பாங்க, அம்மா எனக்கு இது சாப்பிட வாங்கி தந்தாங்க, ஐயோ என்னால முடியல, நீங்க எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல, ஏன் இப்படி பண்றீங்க. ஸோ ஷீ வில் டெவலப் அ கான்வர்சேஷன். கண்டிப்பா ஒரு பொண்ணு நாட் ஓன்லி ஹெல்த் இஷ்யூஸ், ஏதாவது சம்மந்தமாக வந்து உங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது ஆணி வேர் அடித்த மாதிரி ஒரு உண்மை. 4th ஃபேக்ட், இது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஒரு பையனும் ஒரு பொண்ணு எங்கேயாவது இருந்தால் உடனே வந்துட்டு கட்டுக்கதைகளை நம்ம ஆரம்பிச்சுருவேன், அவங்க லவ் அவளை நான் போன வாரம் வேற ஒருத்தனோட பார்த்தேன், இதெல்லாம் வேற கான்செப்ட். இதெல்லாம் நான் ஏன் இதை கொண்டு வரேன்னா, மேக்ஸிமம் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருச்சுன்னா மேக்ஸிமம் அது வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதாக பார்க்கும், தவிர இருக்கிற ஒர்க்லேயே வச்சு ப்ரியாரிட்டியாக அவளை தான் அது கவனிக்கோங்கிறதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் அந்த டைம் ஸ்பெண்ட் தான். அவங்கள எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணும், எங்கேயாவது உட்காந்து அவங்ககிட்ட பேசணும், என்ன எங்கேயா நீ வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு அந்த பொண்ணு அவங்ககிட்ட கேட்கறதும், ஏன் அவங்க ஆஃபீஸ் விட்டு அவன் ஜாபை விட்டே அவன் வெளியில் போயிட்டான், இல்லை ஒரு காலேஜ் விட்டு போயிட்டான், இல்லை ஒரு ஸ்கூலில் இருக்கிற பையனே வந்துட்டு அவன் டியூஷனுக்கு அந்த மாதிரி போயிட்டானாலும், இப்போ எல்லாத்துக்கிட்டே இருக்கிறது ஸ்மார்ட் ஃபோன், அது மூலிமா ஒரு சோஷியல் நெட்ஒர்க் ஆகும், இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதெல்லாம் வந்துட்டு அதுலேயே அவங்க பிங் பண்ணி அதே தான் பேசியிருப்பாங்க. என்னால் ஒன்று பார்க்காம இருக்க முடியல, நாளைக்கு நீ வருவியா, எனக்குல ட்ரெஸ் போட்டு வருவேன், நாளைக்கு நீ எத்தனை மணிக்கு வருவேன், நானும் வந்துடுறேன், சாப்பிட்றதுக்கு எப்போ போவேன், யாரெல்லாம் அவங்க கூட வருவா, நானும் வரட்டுமா. ஸோ ஷி வில் டெவலப் அ கான்வர்சேஷன், அங்கேயும் இது நடக்கும். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அந்த பொண்ணு நடக்கும். ஒன்றும் மொக்க போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் உங்கள் கூட அப்படியே வாக் பண்ணிட்டு அப்படியே நடக்கணும், அந்த பொண்ணு கூட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா விட்டுறாதீங்கிறது ஒரு மெசேஜாக இருந்தாலும், இந்த டாபிக் சம்மந்தமாக நம்ம பேசணும்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு பொண்ணுமே வந்துட்டுன்னா நிஜமாவே உங்களை ஒரு ப்ரியாரிட்டியில் வச்சு தான் பண்ணும், இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அஞ்சாவது ஃபேக்ட், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும், லைட்டாக எமோஷனலாகவும் இருக்கும், ரொம்ப கொஞ்சம் அளந்துக்கிட்டு கதை சீக்கிரம் சொல்லுங்கிறீங்களா சொல்கிறேன்.
என்ன விஷயம்னா, ஒரு பொண்ணு அவங்களுக்கு லைஃப்ல கிடைக்காத ஆர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றாங்க. ஒரு பையன்கிட்ட இதை எதிர்பார்க்காம ஷேர் பண்றாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சின்னதுலேருந்தே எங்க அப்பா கூட ரொம்ப சுத்திட்டு இருந்தேன், அங்க போனேன் இந்த பிளேஸ்ல போயிட்டு இப்ப அப்பா கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு, ஸோ இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் லாங்கா இருக்கேன் அப்பா விட்டு, என்னால் வந்துட்டு அவர் கூட வெளியே போக முடியல, என்னதான் அம்மா கூட சிஸ்டர்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் ஒரு பையன் கூட இருக்கிற மாதிரி வராது, ஸோ உங்க கூட இருக்கும்போது அந்த ஃபீல் இருக்கு அப்படின்னு உங்களை அங்கே வந்துட்டு லைட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதும். ரெண்டாவது வந்துட்டு என்னன்னா, உங்ககிட்ட அவங்களோட கவலைகளை சொல்லுது, எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நினைச்சு தெரியுமா, அப்போலாம் நீ இருந்திருந்தேன்னா இப்படி நடந்திருக்காரு, சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடியும் ஒருத்த வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணாங்க, நிஜமா நீ மட்டும் இருந்திருந்தால் வேற லெவல் ஆகிடுவோம். ஸோ உங்களை அந்த இடத்துல எல்லாம் அவங்க லைஃப்ல வந்துட்டு கம்பேர் பண்ணி 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 பார்க்கும்போது என்னன்னா, நிஜமாவே உங்களை வந்துட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அது கண்டிப்பாக வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டாக உங்களை நினைக்கிறனால தான் பண்ணுவாங்க. பண்ணி திங்க என்னன்னா, உங்களை வந்துட்டு என்னடா அது என்ன டாம் அண்ட் ஜெரி படத்தில் வர ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி அங்கங்கே போட்டு பார்க்குறாங்களேன்னு நீங்கள் நினைக்கிறத விட, அவங்க லைஃப்பில் இருக்கிற அந்த கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் எப்பயோ உள்ள நினச்சிட்டீங்க. ஸோ இல்லை இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு வெர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு கொஞ்ச நாள் கூட ஆகாது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் போகலாம், இல்லைன்னா நீங்கள் போய் விட்டலாம். ஸோ இதுதான் அஞ்சாவது ஃபேக்ட். அஞ்சு ஃபேக்ட் சொல்லியாச்சு, இன்னும் நீ கிளம்பலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். போனஸாக ஒரு ஃபேக்ட் உங்களுக்காக வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிறனால அது போனஸ் ஃபேக்ட் கொடுத்துட்டு போனாங்க. என்ன விஷயம்னா, உங்களுக்கான ஆக்சசரிஸ் வாங்கி தரது, ஆர் உங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் வாங்கி தரது, ஆர் உங்களை வந்துட்டு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்குது, உங்கள் ஃபேஷன் மீடியாலேயோ இல்லை கிரிக்கெட்லேயோ இல்லை ட்ராயிங்லேயோ இதுலேயோ இருக்கலாம், அதை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ ஷீ வில் பி மோட்டிவேட்டர், உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க, எப்பவுமே ஒரு ஒன் ஹவர் ஆர் டூ ஹவர் ஒன் டைம் நான் இருக்கேன் அப்படிங்கிறது காமிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு பொண்ணு வச்சுட்டு கண்டிப்பாக இருக்கும், உங்கள் மேலே லவ் ஆர் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கலாம், இருக்கும், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு கான்செப்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ஷோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்க, இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் பேசலாங்கிறதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதில் நிறைய லைக்ஸ் ஆர் நிறையனா நினைக்கும் சொல்லிடுறேன், ஒரு 500 லைக்கே இல்லை, ஒரு 500 வியூவு இல்லை ஒரு மேக்ஸிமம் ஷேர்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதோட செகண்ட் பார்ட் நான் வந்துட்டு பண்ணுவேன். தென் பிராடிஸ் பாப்கார்ன் அப்படின்னு இந்த ஷோக்கு ஏன் டைட்டில் வச்சேன்னா, மேக்ஸிமம் எல்லாருமே புரிஞ்சிருக்கும் பாப்கார்ன் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை, அது எங்கே நடந்தாலுமே ஒரு பார்க்கு ஒரு பீச் ஆர் ஒரு சினிமா தேட்டர் எங்கே போனாலுமே பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே தான் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி அன்ரிலேட்டட் ஒரு டாபிக் அந்த மாதிரி அன்ரிலேட்டட் டாபிக் எடுத்து அப்போ வந்து பேசுவோம், திடீர் லவ் பற்றி பேசலாம், ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசலாம், மூவிஸ் பற்றி பேசலாம், ரோட்டில் இருக்கிற ரோட் ட்ரிப் பற்றி பேசலாம், எதை பற்றி வேணாலும் பேசலாம். ஸோ பாப்கார்ன் சாப்பிடும்போது என்னென்ன செய்வோமோ அதை தான் நாமளும் செய்யப்படும். ஸோ இந்த ஷோ பேர் பிராடிஸ் பாப்கார்ன். ஐ ஆம் ஃப்ரெண்ட் சைனிங் அவுட்.